கிறிஸ்துவுக்குள் அன்பான சகோதர சகோதரிகளுக்கு என் அன்பின் மாலை வணக்கம். இரவின் இனிய கீதங்கள் ஜூலை 3. கர்த்தர் தம்முடைய ஜனங்களின் நியாயத்தீர்ப்பார். எபிரேயர் 10:30. கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு சில வேளைகளில் ஜாக்கிரதையாக இல்லாததினால் துன்பம் ஏற்படும் பொழுது அவர்களின் நன்மைக்கு எதுவாக ஏற்றுக்கொண்டால் அதன் மூலம் சில பாடங்களை கற்றுக்கொள்ளலாம். அப்போஸ்தலாகிய பவுல் எச்சரிக்கையாக சொல்லுகின்ற வார்த்தைகளை ஞாபகப்படுத்துவோம். நம்மை நாமே நிதானித்து அறிந்தால் நாம் நியாயத்தீர்க்கப்படும். 1 கொரிந்தியர் 11:31. இதன் மூலம் நாம் நம்மை நன்றாக நிதானிக்க வேண்டியவர்களாயிருக்கிறோம். அப்படி நிதானிக்க தவறினால் தேவன் தாமே நம்மை நியாயத்தீர்க்க வேண்டி வரும். அப்பொழுது நாம் சீர்புரிந்து நம்மை சிச்சிக்கவும் கூடும். நாம் கிறிஸ்துவுக்குள் புதிய சிருஷ்டியாகி மரணம் மற்றும் கீழ்ப்படிதலும் அடக்கமுள்ளவர்களாயிருந்து அந்த சிருஷ்டிகளை சரியாக ஏற்றுக்கொண்டோமானால் அந்த சிச்சைகளை சரியாக ஏற்றுக்கொண்டோமானால் பரத்திற்குரிய பரிசுகளை பெறுவோம். நாம் இப்படி தாழ்மையாக வாழத் தொடங்கும் பொழுது தற்கால மகிமையை பெறும் பட்டம், பதவி இவைகளை விரும்பாமல் எளிமையின் ஆவியில் நிறைந்து கர்த்தராலே உயர்த்தப்படும் நேரத்திற்காக காத்திருப்போம். அப்பொழுது நமது இரட்சகரின் சிங்காசனம், மகிமை ஆகியவற்றில் பங்கு பெறுவோம் என்பதே. ஆமேன்.